பலவிதமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் ஆயுததாரிகள் தப்பிச் சென்றவுடன் அந்த பேருந்தில் இருந்த இரண்டாவது ஓட்டுநர் தான் காயம்பட்டிருந்த நிலையிலும் பேருந்தை மருத்துவமனை ஒன்றுக்கு ஓட்டி வந்துள்ளார் இறந்தவர்களின் குடும்பத்தினர் அங்கே சட்டென்று கூடிவிட்டனர் கடும்போக்கு ஆயுததாரிகளின் வன்முறைக்கு போன இடம் பாகிஸ்தான் என்றாலும் அங்கு இஸ்மாயிலிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடப்பது மிகவும் அரிது எனவே இந்த கோரத் தாக்குதல் பாகிஸ்தானில் அதிர்ச்சி தூண்டி தூண்டியிருக்கிறது என்று சொல்லலாம் இறந்தவர்கள் பெரும்பாலும் பெண்களும் இளைஞர்களும் என்கிறார் சம்பவத்தை பார்க்க நேர்ந்த நயீம் ஆதில் ஷேக் பேருந்துக்குள் சென்றபோது எல்லா பக்கத்திலும் சடலங்கள் சிதறிக் அவர் தெரிவித்தார் தடையைச் சேகரிப்பு நடந்து வர இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக ஜுண்டுல்லா என்ற கடும் குழு தெரிவித்திருக்கிறது இஸ்மாயிலிகளை தாம் முஸ்லீமாக கருதவில்லை என்று பாகிஸ்தான் தாலிபான்களில் இருந்து பிரிந்திருந்த இந்த குழு தெரிவிக்கிறது அரசியலில் தலையிடாமல் அமைதியாக வாழும் இஸ்மாயிலிகளின் மீதான இந்த தாக்குதல் பாகிஸ்தானின் வகுப்புவாத வன்முறையில் ஒரு புதிய அத்தியாயம் என்று கூறி மாகாண ஆளுநர் கண்டித்திருக்கிறார்